ஹலோ வணக்கம் நண்பா, நான் உங்கள் லோகநாதன். இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டாக வந்து நம்ம பைக்கில் வந்து ஸ்பீடோமீட்டருக்கு வந்து அந்த சின்ன கியர் ரெண்டும் மாற்றிருக்கோம். ஸோ அது மாற்றினதுக்கப்புறம் நம்ம என்ன ப்ராப்ளம் சொல்லியிருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஸ்லோவாக ஓடிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஸோ இப்போவும் வந்து ஸ்டில் வந்து நான் ஒரு 1000 கிலோமீட்டர் ஓட்டிப்போம் மாற்றிட்டு. ஸோ ஓட்டினதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்டில் அதே மாதிரி தான் வந்து ஃபீல் ஆகுது. நான் உங்களுக்கு அது கூட காமிச்சேன். எவ்வளோ முறுக்குனாலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 70 வந்திருப்பேன். ஆனால் 50 மேலே அந்த பைக் வந்து மூவ் ஆகவே மாட்டேங்குது. அது போக வந்து பார்த்திங்க அப்படின்னா, நேற்றுக்கும் வந்து நான் ஓட்டின கிலோமீட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 90 பக்கமாக ஓடி இருக்கணும். பட் எனக்கு வந்து ஒரு 60 தான் வந்து ரீடிங்கில் காட்டுது. ஸோ இதுதான் ப்ராப்ளம். என்னவாக இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து கியர் கிட் மட்டும்தான் வந்து போன வாட்டி சேஞ்ச் பண்ணோம். பட் இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு கேபிள் வந்து எங்கே ஒரு பக்கம் பிடிச்சி போயிருக்கணும் ஒரு விஷயம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபோர்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இம்ப்ரெஷன் ஆகி அதில் கேபிள் ஒரு இடத்துல ஒரு டைம் பிடிச்சதுன்னா போதும் அந்த கீரை வந்து உடச்சிட்ருவோம். ஸோ அங்கே கீர் வந்து உடஞ்சிருச்சு, கீழே வந்து கண்டிப்பாக உடஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு திங்க் வந்து நம்ம அடுத்து வந்து செட்டாக தான் மாற்றணும். ஏன்னா வந்து கேபிள் வந்து சம்திங்ஸ் பிடிச்ச மாதிரி ஓடிச்சுனா கூட கியர் வந்து டீத் வந்து தேஞ்சிரும். ஸோ இது ரன்னாக இருக்க இல்லாமல் பினியான வந்து ரன்னாக இருக்க இல்லாமல் பிடிச்சிக்கும் கேபிள். ஸோ அப்படி பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த டீத்தை வந்து உடச்செடுத்துரும். ஸோ அதுதான் உள்ளே வந்து நடந்திருக்கும். பட் ஓடிடுச்சு, ஒரு 1000 மேலே ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஸோ கேபிள் வந்து செட்டாக தான் மாற்றணும். ஸோ கேபிள் மாற்றியும் நம்மளுக்கு அந்த பிரச்சனை வருது அப்படின்னா ஃபோர்க்கு தான். ஃபோர்க்கு ரொம்ப சஸ்பென்ஷனாக கீழே இறங்கும்போது நம்மளுக்கு வந்து கேபிள் வந்து பிடிக்கலாம். ஸோ அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ மூணு விஷயந்தான் இது. வச்சிருக்கிறத கூட பெரிய விஷயம் கிடையாது. நாம் செலவு பண்ணி ஓட்டிகிட்டு இருக்கும்போது இடையில இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து திரும்ப திரும்ப செலவு வைக்கிற போது நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து டென்ஷன் ஆகும். பாப்போம், இந்த கியர் கிட்டு ப்ளஸ் வந்து கேபிள் வந்து நாம் வாங்கிட்டு போயிட்டு மறுபடியும் வந்து அதை மாற்றிட்டு ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். ஸோ என்ன காரணமாக இருக்குங்கிறத வந்து ரிசர்ச் பண்ணுவோம். அதுக்கு ஏதாச்சும் ரெமடி இருந்துச்சுன்னா நானும் சொல்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து அதை பற்றி பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.